வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் இருக்கும் நிலையில் 29ஆம் தேதி நாளை வந்து அவருடைய வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகிறது. அந்த விசாரணையில் வந்து பல உண்மைகள் வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் வழங்க கோரி அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை போடுவதற்காக வழக்கறிஞர் வந்து திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து நாடகத்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் நடக்க முடியல, தூங்க முடியல, என்னால சிறையில் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாமீன் மனு இனிமே வந்து மீண்டும் வந்து மனு கொடுக்க போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்க மக்களே. அதனாலதான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையான முறையில் வந்து நாடகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சிறையில் வந்து ரொம்பவே கதறியாளிது, என்னால முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ அதாக வந்து சிறைக்காவலர்கள் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து சிறைக்காரினர் வந்து அதிரடியாக வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து நாளை நடக்க போற தீர்ப்பில் வந்து கண்டிப்பாக வழக்கறிஞர் வந்து ஏதாச்சும் முன்வைக்க பாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக பாலாஜி வழக்கில் அவர் வழக்கறிஞர் என்னதான் திட்டமிட்டாலுமே கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூட இந்த விசாரணையில் வந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி முடியல, அவருக்கு வந்து விடுதலை கொடுத்தே ஆகணும், அவருக்கான எல்லா எவிடன்ஸ் வந்து எங்கள் பக்கத்துலேருந்து நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மீண்டும் வந்து டைம் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. வேலை வந்து மீண்டும் நீதிமன்ற கால் வருமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நலக் குறைவால் தற்பொழுது எங்களது கட்சிக்காரர் வந்து செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய எல்லா இடங்களிலுமே அமலாக்கத்துறை சோதனை நடத்திருக்காங்க. அந்த சோதனையில் பல உண்மைகளும் பல ஆதாரங்களும் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நாளை நடைபெறக்கூடிய விசாரணையில் வந்து அமலாக்கத்துறை மீண்டும் வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ண போறதாக தகவல் கிடைச்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் செந்தில் பாலாஜி நிலைமை வந்து ரொம்பவே மோசமா போகும். கண்டிப்பாக மீண்டும் வந்து இறுதி தீர்ப்பானது தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பினை வழங்க போறாரு? ஒருவேளை வந்து செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நீதிமன்ற தாவல் கொடுப்பாங்களா என்பதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு வந்துருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறாங்க, செந்தில் பாலாஜி வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, இறுதி தீர்ப்பு நாளை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை எதிர்த்து மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அந்த பக்க தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருந்த நிலையில் கண்டிப்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய செந்தில் பாலாஜியின் இறுதி தீர்ப்பு விசாரணை வந்து முடிவு எட்டப்போகுது. ஒருவேளை வந்து மீண்டும் நீதிமன்ற காவல் வரப்போகிறதா, இல்லை வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக அத்துறை எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எவிடன்ஸை வச்சு நீதிபதி அவர்கள் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல்ல போறாங்களா என்பதுதான் வந்து இது இறுதி தீர்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி தீர்ப்பு கொடுத்தாலுமே செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுவாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து. அதுக்காக வந்து இப்போ போயிட்டு இருக்க, ஒருவேளை நீதிமன்ற காவல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஜாமீன் மனுக்கு மீண்டும் அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி தப்பிப்பதற்கு ஏதாச்சும் பிளான் புதுசாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. கண்டிப்பாக அதுக்கு அமலாக்கத்துறையெல்லாம் விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு முடிவோடு இருக்காங்க, கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி முடிவாக இருக்காங்க. வேலை தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக பொன்முடி அவர்களுக்கு டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொன்முடி அவர்கள் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தற்பொழுது அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது அதே மாதிரி தான், எப்படி அமைச்சர்கள் வீட்டில் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை வந்து ரைடு போனாங்களோ அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்த போது அவங்க அமைச்சர் வீட்லயும் வந்து எல்லாரும் வீட்லயும் அமலாக்கத்துறை வந்து சராமாரியாக ரைடு நடத்துறாங்க. அதுல தான் வந்து செந்தில் பாலாஜி சிக்கனாரு. இப்பதான் வந்து மாட்டி இருக்காரு, பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப லேட்டா தான் மாட்டிருக்காரு. பட் இப்போ வந்து அமலாக்கத்துறை அதுக்கு தான் வந்து வச்சு செய்வதற்காக தான் செந்தில் பாலாஜி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து நாளை என்ன தீர்ப்புக்கு வரப்போகிறது, செந்தில் பாலாஜி வழக்கில் புதிய மாற்றங்கள் ஏதாச்சும் மாறப்போகிறதா, இல்ல மீண்டும் அதே நீதிமன்ற காவல் கொடுத்து செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு அறிவு அடைப்பாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.